இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இளைய நிலம். இதில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பல்லாண்டுகளாக உயிராற்றல் வேளாண்மை செய்து வருவதுடன் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் நவநீத கிருஷ்ணன் அவர்களின் மகன் வித்ய பிரபு அவர்களின் அனுபவங்களை பார்க்கவிருக்கிறோம். எம்சிஏ பட்டதாரியான இவர் வேளாண் துறையில் கணினி பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும் என்கிறார். அவரது கருத்துக்களை பார்ப்போம். வணக்கம்ங்க. என்னோட பேர் வந்து வித்யா பிரபு. என்னுடைய தகப்பனார் பேர் வந்து நவநீத கிருஷ்ணனுங்க. நாங்கள் மேட்டுப்பாளையம் தாலுக்கில் இருக்கிறோம், கோவை மாவட்டம். எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பமுங்க. பூர்வீகமாகவே நாங்களும் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. நான் கடந்த 2007 பார்த்திங்கன்னா ஒரு எம்சிஏ முடித்தேங்க. அப்போது வந்து இந்த விவசாய குடும்பத்தில் நாங்கள் பிறந்தங்காட்டிக்கு எனக்கு விவசாயத்து மேலே கொஞ்சம் ஈடுபாடு இருந்தங்காலு. நான் விவசாயத்துக்கு எதையாவது ஒன்று செய்யணும், நான் எம்சிஏ படித்த அந்த இதில் கம்ப்யூட்டர் எப்படியாவது விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணுங்க. என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், இல்லைன்னா இன்டகிரேட்டட் இந்தியா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பேர்லைங்க. இது என்னென்னா ஒருங்கிணைக்கணும் விவசாயத்தை எல்லாம், எல்லா டேட்டாபேஸ் லைவ் டேட்டாபேஸை வச்சு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த முன்னெடுத்து பண்ணணுங்க. நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பண்ணினேங்க. அப்போது வந்து இந்த ப்ராஜெக்டை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணோம். அப்போ நம்மளோட முதலமைச்சராக இருந்த ஐயா அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சோங்க, நபார்டுக்குங்க, பிரசிடெண்ட்டுக்குங்க, அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்குங்க, அப்புறம் குஜராத் சிஎம்மாக இருந்தவருக்குங்க, ஆந்திரா சிஎம், நம்மளோட ஸ்டேட்டு கவர்னருக்குங்க, அப்புறம் அப்போ பிஎம்மாக இருந்தவருக்குங்க. இப்போ இதில் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அக்ரி மினிஸ்ட்ரிக்கும் அனுப்பிச்சி வச்சோம். நாடு முழுக்க இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் கிடச்சிதுங்க. கூகுளில் தேடி அவங்கள எல்லாத்துக்குமே இமெயில் அனுப்பிச்சோம். இது என்னோடய மாவட்டம் கோவை மாவட்டங்கிறதுனால கோவை மாவட்டம் கலெக்டர் ஆட்சியருக்கும், பக்கத்தில் மாவட்டம் ஈரோடு இருந்ததுனால ஈரோடு மாவட்டம் ஆட்சியருக்கும் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி வச்சோங்க. இது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லைங்க. என்னோடய அந்த ப்ராஜெக்டோட சாராம்சத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. ஏன்னா விவசாயிகளோட உற்பத்தி எதுவுமே முதல்ல வீணாகக்கூடாதுங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி வந்த நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒரு விவசாயிகோட தனக்கு உற்பத்தியில் நஷ்டமாயிருச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்தது விவசாயிகளுக்கு எந்த மானியமும் தேவை இருக்காதுங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து இலவசமாக கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, கடன் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. எந்த மானியமும் எந்த இலவசமும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டியது இல்லைங்க. ஒரு காலத்தில் வாழ்க்கை முறையாக இருந்த விவசாயம், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்ன வாழ்க்கை முறையாக இருந்த விவசாயம் இப்போ வந்து விவசாய தொழிலாக மாறிடுச்சுங்க. அப்போது விவசாய தொழிலாக மாறும்போது அதுக்கு நம்ம இணைய மற்ற தொழில்கள் கூட நம்ம போட்டி போட்டு வளரணும். அடுத்ததுங்க ஒவ்வொரு தொழிலுக்கும், அத்தனை தொழில்களுக்கும், என்னென்ன தொழிலெல்லாம் இருக்கோ அத்தனை தொழில்களுக்கும் மூலாதார தொழில் அப்படின்னு பார்த்தா விவசாயம். விவசாயம் இல்லை அப்படின்னா வேறு அதுக்கு சார்ந்த மில்லு கிடையாதுங்க, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எல்லாம் இரும்பு இந்த தொழிலெல்லாம் விடுங்க, நான் விவசாய சார்ந்த தொழில்களை சொல்கிறேன், எதுவுமே கிடையாது. அப்போது விவசாயி, ஒரு விவசாயி லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க. இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா என்ன விஷயம்னாங்க, 3 முன்னாடியே, குறைஞ்சபட்சம் 3 முன்னாடியே ஒரு பிளாக்கில், ஒரு கிராமத்தில், ஒரு தாலுக்கால, ஒரு மாவட்டத்தில், ஒரு மாநிலத்தில் என்னென்ன உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற உற்பத்தி ஆகிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்தந்த மாவட்டத்திற்கு என்ன தேவை, அந்த பிளாக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. உதாரணத்துக்கு இப்போ இங்கே என்னோடய மாவட்டம் இது கோவை மாவட்டம், இங்கே வந்து நெல் உற்பத்தி கம்மி, நெல் உற்பத்தி இல்லை, பெருசாக இல்லை. அப்போ எனக்கு இந்த மாவட்டத்துக்கு நெல் 3 அப்புறம் எத்தனை நெல் வேணும் அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்ட் மூலிமா டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த டேட்டாபேஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எத்தனை டன் நெல் இங்கே வந்தால், அது அரிசியாக இங்கே வந்தால் நமக்கு நல்லா இருக்குமோ அதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே விளைய வைக்கிற பொருட்கள் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து எந்த இடத்துலையும் நஷ்டம் வராதுன்னு எதை வச்சு சொன்னேன் நாங்கள், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிற ஒன்று நிர்ணயம் பண்ணிடலாம். இது வந்து கவர்மெண்ட்டு தான் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தாலும், உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகுது, ஒரு பொருள் உற்பத்தி செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம டிஎன்ஏயுக்கு தெரியுங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் பண்ணலாம். அப்போ விவசாயிக்கு வந்து நஷ்டமாகிறதுக்கு சந்தர்ப்பமே வராதுங்க.
அப்போ ஒரு இயற்கை சீற்றங்கள்னால ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் பண்ணி எல்லாருமே இன்சூரன்ஸும் பண்ணிடலாங்க. இது வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாதது. இது ஒரே ஒரு இது என்னென்னா பெரிய செலவு, ஆனால் ஒன் டைம் செலவு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கணினி மையம் உருவாக்கப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா இ சேவை மையம், நான் 2007 இந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது இ சேவை மையம்ங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாதுங்க. அப்போ வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் கணினி மையம் ஒன்று துவக்கப்படணும் சரிங்களா. அப்புறம் ரியல் டைம் டேட்டாபேஸ், அந்த ரியல் டைம் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா உண்மை நிலவரம், உண்மை தற்போதைய உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1000 குடும்பத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு கணக்கு போட்டால் 4000 பேத்துக்கு ஒரு கம்ப்யூட்டருங்க. அப்போ அந்த அங்கே ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுது. இங்கே என்னென்னாங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லி கவர்மெண்ட் கட்டாயம் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு நம்பர் போடுங்க, யூனிக் ஐடி, அந்த ஒரு நம்பரே போதுங்க. இப்போ நம்ம ஆதார் நம்பர்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ நான் 2007 பண்ணும்போது ஆதாருங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ அது என்னென்னா அந்த ஒரு யூனிக் ஐடியே போதும். நமக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு வேண்டாம், பான் கார்டு வேண்டாங்க, ப்ளஸ் இந்த ஆதார் கார்டு வேண்டியதில்லை. அந்த ஒன்றே போதும் நம்ம இறக்குற வரைக்கும். இப்போ ஒரு பெண் குழந்தை கல்யாணமாகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போதுங்க அந்த பேர் நீக்கம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாங்களோ அப்பா வீட்டிலேருந்து பேர் நீக்கம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வந்த இடத்துக்கு வந்து பேர் சேர்த்த, அந்த ரேஷன் கார்டில் பேர் சேர்த்த சொல்லுவாங்க. இப்போ இது என்னென்னாங்க, இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பர்டிகுலராக அந்த நபரே போய் அந்த பெண்ணே போய் நான் அந்த இதில் இருந்தேன், அந்த அட்ரஸில் இருந்தேன், இப்போ இந்த விலாசத்துக்கு வந்திருக்கேன், இந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு, இந்த ரேஷன் கார்டில் என்னோடய பேர் சேர்த்தணும் அப்படின்னா சொன்னால் அந்த அதுக்கு விண்ணப்பம் கொடுத்தா போதுங்க. அந்த விண்ணப்ப பழைய ரேஷன் கார்டிலிருந்து பேரை தூக்கிட்டு புது ரேஷன் கார்டு, அது இந்த குடும்பத்தோட ரேஷன் கார்டில் பேரை சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப டீடியஸ், அது ரொம்ப கஷ்டமான வேலைகள் கிடையாதுங்க. மத்திய அரசு பார்த்திங்கன்னா 2020 இதுக்கு இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு உபயோகமான ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு பல சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களை பயப்படுத்துகிற மாதிரி செய்திகள்லாம் கொஞ்சம் பேசுகிறாங்க. இது என்னென்னா கார்ப்பரேட்டு கைக்கூலி ஆயிடுவாங்க, கார்ப்பரேட்டு அவங்கெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிற பொருளெல்லாம் பதுக்கி வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் என்ன, நாங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 3 முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிருங்க ஒவ்வொரு கிராமத்துலையும் என்னென்ன விளைய போகுது அப்படிங்கிறது 3 முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தெரிகிற போதுங்க இப்போ நானே ஒரு கார்ப்பரேட்டாக இருக்கிறேன்னா என் பேரை கெடுத்துக்க நானே விரும்ப மாட்டேன். ஆனால் அப்படி போய் பதுக்கி அதை வச்சுக்க மாட்டோம். இன்னொன்று என்னென்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகிறதுனால எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன விளையுதுங்கிறது தெரிஞ்சதுனால கவர்மெண்ட்டே வந்து கார்ப்பரேட்டாக மாறிக்கலாம், கவர்மெண்ட்டே வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம், கவர்மெண்ட்டே ஒரு உழவர் சந்தை கான்செப்ட், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி உழவர் சந்தை கான்செப்ட் வந்து நம்ம நாட்டில் வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த உழவர் சந்தை கான்செப்டை விவசாயிக்கு வந்து அங்கே வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா விவசாயிக்கு வந்து விவசாய வேலைகளே நிறையா இருக்குது. அப்போது அதை வந்து கவர்மெண்ட்டே உற்பத்தியான பொருளை கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு விவசாயிக்கு பணத்தை கொடுத்தலாம். அது என்னென்னா கிரேடிங் பிரிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து அந்த இடைத்தரகர்களாக இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கிரேடிங் பண்ணுற வேலையை கொடுத்துருங்க. அதை தரம் பிரிக்கிற வேலையை கொடுத்துட்டா அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க, பிரித்து கொடுத்துக்குவாங்க, வேலை வாய்ப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போ எந்த இடத்துலையும் விவசாயிக்கு நஷ்டம் வராதுங்க. வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் தக்காளி 2 வர வேண்டாம், தக்காளி 100 போக வேண்டாம், மீடியம் ஆவரேஜ் ப்ரைசிங் அப்படின்னு ஒன்று விவசாயிக்கும் கிடச்சிடும், வாங்குறவங்களுக்கும் கிடச்சிடும். இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துங்க அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற பேர்லைங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை வச்சு இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னென்னா அவங்க வந்து விவசாயத்துக்கு மாத்திரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. நான் இது முதலே சொன்னேன், இதை வந்து அரசியலாக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா விவசாயிகளையும் பொதுமக்களையும் பயப்படுத்துறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது ஏன் அப்படின்னாக்கங்க, நம்ம முதல்ல இது சொன்ன மாதிரி அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறத கான்செப்டே எங்கேயாவது பதுக்கிடுவாங்களோ, கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து உற்பத்தி விவசாய உற்பத்தி பொருட்களெல்லாம் பதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு பயம் வந்துருச்சுங்க. அப்படி அந்த பதுக்கிடுவாங்க அப்படிங்கிற இது வந்துருச்சுன்னா, நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தாங்க. நான் வந்து 2007 இதை பண்ணும்போது எனக்கு விவசாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், முதலே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விவசாயத்துலேயே ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இதை பண்ணதுங்க. அப்போ இது எந்த இடத்துலையும் இது பதுக்கலுக்கோ இல்லை உற்பத்தியை பதுக்கிறதுக்கோ எந்த இடத்துலையும் இது வந்து சாத்தியமே ஆகாதுங்க. ஒன்று, கவர்மெண்ட்டும் மானியம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் இல்லைங்களா. கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா உரத்தட்டுப்பாடு இல்லாமல் செய்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த இடத்துலையும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் பண்ணிக்கலாங்க. நிஜமாலுமே நம்ம நாட்டில் பால் உற்பத்தி எவ்வளவு இருக்குது, மாடு எவ்வளவு இருக்குது,
ஏன்னா இதில் மாட்டு கணக்கும் இதில் வந்துடும், கேட்டலோட டைரி இண்டஸ்ட்ரீஸோட இதுவும் உற்பத்தி கணக்குங்களும் இதில் வந்துடுங்க. அப்போ உலகத்தில் நிஜம் நம்ம வந்து ரெண்டாவது இடம் முதலிடம்னு மாற்றி மாற்றி போட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நிஜமாலுமே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எல்லோரும் குடிக்கிறது மாட்டுப்பால் தானாங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆகிக்குங்க. சுத்தமான பால் தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னை போல் இருக்கிற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. இன்றைக்கி நான் ஒரு தகவல் பார்த்தேங்க, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன என்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்ல சொல்லி அவங்களையும் இன்வால்வ் பண்ணி இதை செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறதாக அந்த நியூஸில் படித்தேங்க. அப்போ இதை வந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்களோ இல்லை விவசாயத்து மேலே அக்கறை இருக்கிறவங்களோ சாஃப்ட்வேர்ஸ் படித்தவங்க தாராளமாக இதுக்குள்ளே செய்ய வரலாம், ஐடியாஸ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆப் ஒன்று, அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊருக்கு ஒவ்வொரு ஆப்போ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ டெவலப் பண்ணி வெப்பேஸ்டாவது கொடுத்தங்க. அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தலாம். ஏன்னா கவர்மெண்ட் இதை செய்யுதோ இல்லையோ நம்ம எதிர்பார்க்க வேண்டாங்க. விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ப்ராஜெக்டை ஒன்று டெவலப் பண்ணிடணுங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி நஷ்டங்கள் எந்த இடத்துலையும் வரக்கூடாது. அப்போ நஷ்டங்கள் வரக்கூடாதுன்னா உற்பத்தி ஆகிற பொருள் அத்தனையும் விற்று போகணும். அது விற்று போகாமல் இப்போ நெல் பார்த்திங்கன்னா கொண்டு போய் வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு நம்ம வந்து எந்த இடத்துலையும் யாரையும் நம்ம கெஞ்ச வேண்டியதில்லை. உற்பத்தி கரெக்டாகிடுச்சுன்னா போதும், உற்பத்தி சரியான அளவில் இருந்து அந்த உற்பத்தியை நம்ம அழிச்சிட்டோம், அழிச்சிட்டோம் இந்த சென்ஸ் விற்பனை ஆயிடுச்சுன்னா விவசாயிக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காதுன்னு. விவசாயியோட பொருள் வீணாக போச்சு அப்படின்னா விவசாயிக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும்னு ஒரு விவசாயியாக இருந்து பார்த்தா தான் தெரியுங்க. விவசாயிக்கு இப்போ மற்ற தொழில் அப்படின்னாக்க நிறுத்திடலாங்க. இப்போ நானே ஒரு சில நேரங்களில் நினச்சது உண்டு, என்னென்னா எல்லா தொழிலையும் நஷ்டமாகுது நிறுத்துகிறாங்கள, நஷ்டமான தொழில் ஏன் பண்ணுறாங்க, நிறுத்திடலாமில்ல அப்படின்னா விவசாயினாலும் அந்த மாதிரி நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா நானும் விவசாயி தான், நானும் வேறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சைமல்டேனியஸாக நான் கூடுதல் எனக்கு வருமானம் கூடுதல் வருமானம் வேணுங்கிறதுக்காக வேறு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற நிலத்தில் நாங்கள் இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வந்து அப்பா நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க, ப்ரோக்ரஸிவ் ஃபார்மருங்க அவர். ஏன்னா 2008 அவர் தான் வேளாண்மை செம்மல் அவார்டு வாங்கினாருங்க. இங்கே 96 நம்ம வந்து இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்ருக்குறோம், உயிர் சக்தி வேளாண்மை பண்ணிகிட்ருக்குறோங்க. அப்பாலாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க, அவரை பார்த்து நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறோம் இப்போ. அப்போ அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் என்னோடய அடுத்த சந்ததிக்கு நான் கொண்டு போகணுங்க. இப்போ அந்த என்னோடய சந்ததி வந்து விவசாயத்தில் என்னடா நஷ்டம் ஆகிடுச்சு இப்படியே ஆகிக்கிட்டு இருக்குது, அப்போ வந்து விவசாயத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த இது வந்துடக்கூடாதுங்க, எந்த காரணத்தை கொண்டும் வந்துடக்கூடாதுங்க. அப்படி நிறைய விவசாயிகள் மாறிட்டாங்க. இப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து ஏன் விவசாயத்தை பண்ணணும் இப்படி நஷ்டமாகிட்டு இருக்குல்ல நிறுத்திடலாம்ல அப்படின்னு அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா அப்போவே பின்னாடியே ஒரு இது வந்துடுங்க, அடுத்த வெள்ளாமையில் நம்ம லாபம் சம்பாதிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ மாட்டை விற்று ஆட்டை விற்று இல்லைன்னா நகை அடமானம் வச்சு மறுபடியும் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா, விவசாயிக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தாங்க. ஒன்று கூலி வேலைக்கு போகலாம், அது எல்லாத்துக்கும் ஒத்து வராதுங்க, இல்லைன்னா இங்கே விவசாயம் செய்யலாம் சரிங்களா. அப்போது அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு இனி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஃபார்மிங்னு ஒன்று கட்டாயம் வந்து தான் தீருங்க. கார்ப்பரேட் ஃபார்மிங் வந்தது அப்படின்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாதுங்க. ஒரு விவசாயி இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றுங்க. இப்போ இந்த மேட்டுப்பாளையம் பிளாக்கில் மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் ஒரு காலத்தில் நெல் விளைஞ்சிட்டு இருந்ததுங்க, இப்போ யாருமே நெல் போடலை. ஏன் அப்படின்னா இது பவானி ஆற்று படுகையில் இருக்கிற ஒரு பூமி, இங்கே வந்து நெல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நெல் இங்கே ஏன் வர்றதில்லைன்னா ஆட்கள் இல்லாமல் போனதுனால நெல் போடுறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து இங்கே இந்த பக்கம் பூரா தத்தெடுத்துக்கிறாங்க இந்த சென்ஸ் இங்கே விளையிறது பூரா நான் வாங்கிக்கிறேன், பக்கத்தில் ஒரு 10 விவசாயிகளை வந்து இதை விளைவிச்சு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ரிமெண்ட் போடுவாங்க. 11th விவசாயியாக நானும் இருப்போம், 12th விவசாயியாக பக்கத்தில் இன்னொரு தோட்டத்துக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும் வேறு வெள்ளாமையே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதை நான் விளைய வச்சேன் அப்படின்னா நான் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போய் அலையணும். அப்போ நானாக வலுக்கட்டாயமாக கார்ப்பரேட் ஃபார்மிங்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டிய சூழ்நிலை வருங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்மளாக மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா எங்கெங்கே என்னென்ன விளையுது அப்படிங்கிறத அந்த அவங்களே அந்த கம்பெனிக்காரங்களே இது பண்ணிக்குவாங்க, தேடிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க, விற்றுக்குவாங்க இந்த சென்ஸ் அதையும் வந்து பதுக்கி வைக்க முடியாது. மறுபடியும் அந்த இதை நான் பதிவு பண்ணுறேன், பதுக்கி வைக்க எந்த இடத்துலையும் பதுக்கி வைக்க முடியாதுங்க. ஏன்னா என்னென்ன விளைஞ்சிருது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிடும், மற்ற பப்ளிக்கும் தெரிஞ்சிடும், ஊடகங்களுக்கும் தெரிஞ்சிருங்க. அப்போ இங்கே விளைஞ்சி வந்த பொருள் எங்கே போச்சு அப்படிங்கிறத அந்த இது வந்துடும் இல்லைங்களா. அப்போது இம்போர்ட்டை நம்ம நிறைய குறைக்கலாம், எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம நிறையா பண்ணலாம், ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு
நிறைய மாற்ற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஏன்னா என்னென்னலாம் விளையுது, எவ்வளோ மருந்து தெளிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லிகளாகட்டும் களைக்கொல்லிகளாகட்டும் எவ்வளோ உள்ளே கொட்டிகிட்ருக்கோம், எவ்வளோ இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் துல்லியமான டேட்டாஸ் தெரிஞ்சிருங்க. எந்தெந்த விவசாயி என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்க. உயிராற்றல் வேளாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு வேளாண்மை முறை இருக்குங்க. இது வந்து என்னென்னா நம்மளோட இந்திய வேதிய சாஸ்திரப்படியான விவசாய முறைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தன்னை காப்பாற்றிக்க தெரியும், தன்னை வந்து அடுத்த சந்ததிகளுக்கு வளர்த்துக்க தெரியுங்கிறது முற்கொண்டு அது இயற்கையாகவே நம்மளோட இதில் பார்த்திங்கன்னாக்க ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருந்துருக்குறோங்க. அந்த பயிர் வகைகளையும் நம்ம காப்பாற்றி, நாட்டு பயிர் வகைகளை காப்பாற்றி உயிராற்றல் வேளாண்மை முறைப்படி விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா உயிராற்றல் வேளாண்மை மெத்தேடு நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் பயிர்களுக்கு நமக்கு நஷ்டம் வராதுங்க. நம்ம அதில் பார்க்க வேண்டியது பஞ்சாங்கம், அடுத்தது ப்ரிப்பரேஷன்ஸுங்க. அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியம் எல்லாம் நம்ம லேபில் செஞ்சு வாங்குவோம் இல்லைங்களா, அது எல்லாமே விவசாயியே தன்னுடைய நிலத்தில் உற்பத்தி பண்ணிக்கலாங்க. வெறும் சாணியை வச்சு நம்ம மாட்டை வந்து ஏன் அப்படி நம்ம புகழ்ந்துருக்கோம் ஒரு காலத்தில் அப்படின்னா 33 கோடி தேவர்களும் மாட்டில் இருக்கிறாங்கன்னு நம்ம ஏன் சொன்னோன்னா அந்த மாட்டு சாணத்தில் 30 லட்சம் காலனிஸு, 3 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குதுங்க. அதாவது கடலுக்கு அடியில் 10,000 அடிக்கு அடியில் என்ன பாக்டீரியாக்கள் இருக்குதோ அந்த பாக்டீரியா முதற்கொண்டு எல்லாமே இந்த உயிராற்றல் வேளாண்மை முறைப்படி பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது அந்த சாண மூலிகை உரம் அப்படின்னு சொல்கிறதுல, கொம்பு சாண உரம்னு சொல்கிறதுல இருக்குதுங்க. அப்போது நம்மளோட மலடான மண் கூட வன் வளத்தை மீட்டெடுத்து வர்றதுக்கு இந்த உயிராற்றல் வேளாண்மை, உயிர் சக்தி வேளாண்மை வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. அடுத்த சந்ததிகள், விவசாய சந்ததிகள் இருக்கிற வர்றவங்க பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு போகாமல் இந்த உயிர் சக்தி வேளாண்மை, உயிராற்றல் வேளாண்மையை பேஸ் பண்ணி எல்லாம் கற்றுக்கோங்க. நம்மாழ்வார் ஐயா குரூப் அந்த வானகம் ஆகட்டும் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, குறிஞ்சி ஃபார்ம்ஸ் கொடைக்கானல் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கள் அப்பா கற்றுக் கொடுக்குறாரு, நாங்களும் கற்றுக் கொடுக்குறோம். எல்லாமே இலவசமாக தான் பண்ணுறோங்க, யாரும் எந்த இடத்துலையும் அதுக்கு ஒரு சில இடங்களில் தவிர மீதி எல்லாமே இலவசமாக தான் பண்ணுறாங்கன்னு. பர்டிகுலராக நாங்கள் வந்து இலவசமாக பண்ணுறோம். பொருட்களுக்கு காசு வாங்குகிறோம், அந்த பொருட்களும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த செலவுகளும், பெரிய செலவுகள் விவசாயிக்கு கிடையாதுங்க. இயற்கை வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இளைஞர்களாகட்டும், இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாகட்டும், உங்களை தொடர்பு கொண்டீங்கன்னாலும் நம்ம எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு, தனித்தனியாக இல்லாமல் இண்டிவிஜுவலாக இல்லாமல் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நம்ம இயற்கை வேளாண்மையை மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம பாடுபடுவோம். உங்களுக்கு யாருக்கு யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை தொடர்பு இது பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு நான் சொன்ன அந்த ப்ராஜெக்டோட, இந்த 2007 நான் பண்ணினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து இது தாங்க. இது ஒரு 45 பக்கம் இருக்கிற இந்த கண்டென்ட்டுங்க, ப்ரீஃபாக இருக்கும். இதை தான் நான் வந்து என்னோட யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோங்க. இதோட ஒரு சாராம்சத்தை தான் அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற பேரில் இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 2020 அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில விவசாய அமைப்புகளே வந்து ப்ரைவேட் டேட்டாக்கு போகுது, ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு போகுது விவசாயிகளோட டேட்டாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டே இதை இனிஷியேட் பண்ணி பண்ணணுங்க. முக்கியமாக இதில் ஒன்று என்னென்னா இன்டர்நெட்டுக்குள்ளே இதை கொண்டு வரக்கூடாதுங்க, இன்ட்ரானெட்டுக்குள்ளே தான் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து சைனாக்காரங்க திருடிட்டாங்க, அமெரிக்காக்காரங்க திருடிட்டாங்க, மற்ற நாட்டுக்காரங்க திருடிட்டாங்க, நம்ம டேட்டா போயிடுச்சு வெளியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கணும்னா இன்டர்நெட்டுக்குள்ளே இது வரக்கூடாதுங்க, இன்ட்ரானெட்டுக்குள்ளே வரணும். ஆனால் பொது வெளியில் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அது எங்கே, இந்த சென்ஸ் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில், தாலுக்கா ஆஃபீஸில், விஓ ஆஃபீஸில் அதோடு நிற்கணுமே தவிரங்க. இல்லை அப்புறம் ப்ளஸ் நம்ம அந்த 500 வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னோம் இல்லைங்களா, அதோ 1000 வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர், அந்த ஒரு கணினி மையத்தோடு நின்றுக்கணுங்க. அங்கே வந்து யார் டேட்டா கேட்டாலும் ஓப்பன் சோர்ஸாக எல்லாத்துக்கும் இருக்கணுங்க, அந்த டேட்டா காட்டணுங்க. இன்டர்நெட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா யார் வேணாலும் நம்ம டேட்டாவை ஹேக் பண்ணலாம். அப்போ அதனால் இன்டர்நெட்டுக்குள்ளே இதை கொண்டு போகவே கூடாதுங்க, இன்ட்ரானெட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. இதை வந்து நான் ஆரம்பத்திலிருந்து இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிற போது இதை மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் வந்து விஏஓகிட்ட அலையணும், இல்லை தாசில்தார்கிட்ட அலையணுங்கிறது இல்லைங்க, பப்ளிக் ஜென்ரலாக இருக்கிற எல்லா சிட்டிசனுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வெளியில் வந்தால், நடைமுறைப்படுத்தப்பட்டால்
பொதுஜனத்துக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடுங்க எல்லா வேலையும். சிட்டா வாங்குறது, அடங்கல் வாங்குறது, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது, டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது, இல்லை பேர் கெசட்டில் பேர் மாற்றணும்னா அதுங்க, இல்லை ஆதார் நம்பர் மாற்றணும், இல்லை புதுசாக எடுக்கணும், அதுக்கு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை முகாம் நடத்தணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. அப்பப்போவே வேலையை முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா. அதனால் இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்திய அரசு வந்து இதை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோங்க.